சில படங்களை பார்க்கும்போது எதுக்கு இவ்வளவு கோடியை செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு யோசிக்க வைக்கும். அப்படி என்னை யோசிக்க வச்ச படம் தாங்க இந்த கிக். இதெல்லாம் ஒரு கதைன்ட்டு எப்படி தயாரிப்பாளரும் படத்தோட நாயகனும் தேர்வு பண்ணாங்கன்றது தான் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். படம் ஆரம்பித்ததில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் 2 மணி நேரமும் பார்த்திங்கன்னா விடாமல் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறத விட சத்தமாக கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இயக்குனர் பிரசாந்த் ராஜ் இதுக்கு முன்னாடி சில கன்னட படங்களை இயக்கியிருக்காராம். அந்த படங்களும் இப்படி தான் இருந்திருக்கும் போல். சந்தானம் ஒரு விளம்பர ஏஜென்சியோட இயக்குனராக இருக்கார். பிரபல கம்பெனி ஒன்றோட விளம்பர கான்ட்ராக்டை வாங்கிறதுக்காக ஒரு மாடலிங் பெண்ணாக இருக்க ராகினி திவேதியை வச்சு குறுக்கு வழியில் அந்த விளம்பர கான்ட்ராக்டையும் வாங்குறாரு. அது பற்றி தெரிஞ்ச ராகினி சண்டைக்கு வர அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு பொய்யா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற பிராண்ட் ஒன்றுக்கு விளம்பர படத்தை எடுத்து சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பிளாக் பஸ்டர் அவருக்கே பிரச்சனையாக வர அந்த பேரில் ஒரு எனர்ஜி மருந்தை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக தாய்லாந்துக்கும் போகிறாரு. அங்கே ஆராய்ச்சியாளர் பிரம்மானந்தத்தை சந்தித்து அந்த எனர்ஜி மருந்தை தயாரிக்க சொல்லி கேட்கிறாரு. அதில் சில சிக்கலும் இருக்குங்க. அதையெல்லாம் மீறி எந்த எனர்ஜி மருந்தை உருவாக்கி பிரச்சனையில் இருந்து சந்தானம் தப்பிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. காமெடி படம் அப்படின்னு அவங்களா சொன்னாதாங்க உண்டு. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மருந்துன்னு நினச்சி கூட சிரிக்க முடியலை. அந்த அளவுக்கு காமெடி காட்சிலாம் கேவலமாக இருக்குது, சிரிப்பே வரலை. கதையை தேர்வு பண்ணுற ஞானம் சந்தானத்துக்கு இவ்வளவு தான் இருக்கா அப்படின்றது தாங்க ஆச்சரியம். அதாவது ஏதோ ஒரு காட்சியிலையாச்சும் சிரிக்க வைப்பார்னு எதிர்பார்த்தா பழைய தேஞ்சு போன ரெக்கார்டு போல் சில வசனங்களை பேசி நோக வைக்கிறாரு. தம்பிராமையாவை இதை விட கோமாளியாக காட்டவே முடியாதுங்க. கோவை சரலா அவங்க பங்குக்கு கத்தி கூப்பாடு போடுறாங்க. சந்தானத்துக்கு ஜோடியாக தன்யா ஹோப். படத்தில் கதாநாயகின்ட்டு ஒருத்தர் வேணும்னு சேர்ந்துருக்காங்க. 1-2 காட்சிகளில் மட்டுமே வந்து போகிறாங்க ராகினி. பாடல்கள், பின்னணி இசைன்னு இதர விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை மேலும் மேலும் மோசமாக தான் ஆக்கியிருக்கு. கதாநாயகனாக தொடர்ந்து வெற்றி பெறுறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமே இல்லைன்றது சந்தானத்துக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு நல்லதே கிடையாதுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.